வணக்கம். பொள்ளாச்சி தமிழின் யூடியூப் சேனல் மூலிமா உங்கள் எல்லாத்தையுமே பார்க்கறது எனக்கு மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. இன்றைக்கி மாடுகளை தாக்கக்கூடிய கோமாரி நோயை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நோயினுடைய தன்மை என்ன, நோய்க்கான காரணங்கள், மருத்துவ அறிகுறிகள், நோய் தடுப்பு முறை, பரிந்துரைக்கப்படும் முதலுதவி மற்றும் நோயை கட்டுப்படுத்தும் முறை, இந்த விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள் நண்பர்களே. கோமாரி நோய், இந்த நோய்க்கு வந்து பார்த்திங்கன்னா கால் காணை, வாய்க்கானை, கால் சப்பை, வாய்ச்சப்பை அப்படின்னு வேறு பேர்களும் உண்டு. இந்த நோயினுடைய தன்மையை பற்றி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாடுகளை தாக்கக்கூடிய ஒரு கொடிய நச்சுயிர் நோயே. இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட மாடுகளுக்கு வாய், கால் மற்றும் மடி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொப்பளங்கள் தோன்றும். அப்புறம் பால் கறக்கக்கூடிய கறவை மாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு உற்பத்தி குறைஞ்சிரும். தாயிடம் பால் குடிக்கக்கூடிய கன்று மாடுகள் இறந்துவிடும். இதற்கடுத்து சினை மாடுகளில் கன்று வீசுதல், அப்புறம் கடைசியாக சினை பிடிக்காதிருத்தல், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோயினுடைய முக்கியமான தன்மைகள் மற்றும் அறிகுறிகள். இப்போது இந்த நோய்க்கான காரணங்களை பார்க்கும். அதுக்கு முன்னாடி இந்த நோயை பற்றின ஒரு சின்ன தகவல் உங்களுக்கு கொடுக்குறேன். அதாவது இந்த நோய் வந்து பார்த்திங்கன்னா பிக்கோர்னா விரடே அப்படிங்கிற குடும்பத்தை சேர்ந்த ஆப்திய வைரஸு. இந்த நோயில் 7 வகைகள் உண்டு. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஓ, ரெண்டாவது ஏ, மூணாவது சி, நாலாவது ஏசியா 1, 5வது வந்து சாட் 1, சாட் 2, சாட் 3, இந்த மாதிரி 7 வகைகள் உண்டு. இந்த வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா அமில காரத்தன்மை 6-9 வரைக்கும் இருக்கும்போதும், அது மட்டும் இல்லாமல் வெப்பநிலை வந்து 56°C மேலே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக அழிந்துவிடும். ஆனால் இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட மாடுகளோட பால் மற்றும் உமிழ்நீர் இருக்கு இல்லையா, இந்த இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதிக நேரம் உயிரோடு இருக்கக்கூடிய தன்மை உடையது. அதனால் பாதிக்கப்பட்ட மாடினுடைய பால் இருக்கு இல்லையா, மாட்டிலிருந்து கறக்கப்பட்ட பாலை வந்து 72°C வெப்பநிலையில் 15 நொடிக்கு பாஸ்டரைசேஷன் பண்ணும்போதும் இந்த வைரஸ் வந்து அழிஞ்சிடும். இதுக்கு அடுத்தது நோய்க்கான மருத்துவ அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல் அறிகுறி என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகமான காய்ச்சல், அதாவது 104°C 106°C வந்து ஃபாரன்ஹீட் வரைக்கும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது வந்து பசியின்மை. அப்புறம் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நோயினால் பாதிக்கப்பட்ட மாடுகளின் வாயிலிருந்து பார்த்தீங்கன்னா உமிழ்நீர் வந்து நூல் முறை அப்படியே தொங்கிட்டே இருக்கும். அதுக்கடுத்து நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா வலியின் காரணமாக மாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா காலை வந்து உதறிட்டே இருக்கும், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நொண்டி நொண்டி நடக்கும். அப்புறம் ஐந்தாவது பாதிக்கப்பட்ட மாடுகளுடைய வாயில் வந்து கொப்பளம், புண்ணு காணப்படும். அதுக்கப்புறம் வலியின் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா மாடுகள் வந்து வாயை சப்பிட்டே இருக்கும். பாதிக்கப்பட்ட மாடுகளோட மடியிலையும் கொப்பளங்கள் வரும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோய்க்கான மருத்துவ அறிகுறிகள். இதுக்கடுத்தது இந்த நோயை தடுப்பதற்கான முறைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதான் முதல்ல பண்ணையில் இருக்கக்கூடிய மாடுகளுக்கு கோமாரி நோய்க்கான முதல் தடுப்பூசியை கன்று போட்ட 3 மாதத்தில் வந்து போடணும். அதுக்கடுத்து ரெண்டாவது தடுப்பூசி எப்போ போடணும்னு பார்த்தீங்கன்னா இந்த தடுப்பூசி முதல் தடுப்பூசி கொடுக்கப்பட்ட 30 நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது தடுப்பூசி கொடுக்கணும். அதுக்கடுத்து 6 மாதத்துக்கு ஒரு முறை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா தடுப்பூசி கொடுத்துட்டே இருக்கணும். அதுக்கடுத்தது ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய அல்லது ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய மாடுகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே சமயத்தில் தடுப்பூசி போடணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோய்க்கான தீர்வு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பண்ணை இருக்குது, அந்த பண்ணையில் வந்து ஒரு கூட்ட மாடுகளுக்கு வந்து மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாய்ச்சப்பை நோய் வருதுன்னு வச்சுக்கிங்களேன், அந்த மாடுகளை தவிர்த்து நோய் இல்லாத மாடுகள் இருக்கும் பார்த்திங்களா, அதுகளுக்கு வந்து முதல்ல வந்து தடுப்பூசி போடணும். அதுக்கடுத்தது நீ ஒரு புது மாடு வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாடுகளுக்கு தடுப்பூசி போட்டிருக்காங்கிறத நீங்கள் பார்க்கணும். அதை பார்த்தா மட்டும் பார்த்தாது, அந்த தடுப்பூசி போட்டு 15 ஒரு 24-21 ஆயிடுச்சா அப்படிங்கிறத பார்த்து வாங்கினீங்கன்னா இந்த பாதிப்பு இல்லாமல் இருக்கும் அந்த மாட்டுக்கு. இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோய் தாக்குதல் அல்லது கிளர்ச்சி ஏற்பட்ட 6 மாதங்களுக்கு நோய் பாதிப்பு ஏற்பட்ட பகுதியிலிருந்து, அதாவது ஒரு பகுதியில் தான் வந்து இந்த நோய் ஏற்படும் இல்லையா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாடுகளை வந்து நீங்கள் வாங்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. ஏன் ஒரு பகுதி இல்லை ஒரு கிராமம்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த நோய் இருக்கு இல்லையா, அதாவது இந்த வைரஸ் வந்து காற்றுலேயே வந்து பார்த்திங்கன்னா 300 மீட்டர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பரவக்கூடிய ஒரு நோய். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பகுதி அல்லது ஒரு கிராமம் அப்படின்னு நான் உங்களுக்கு நான் திரும்ப சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பாதிக்கப்பட்ட மாடுகளுக்கு என்னென்ன முதல் உதவிகள் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட மாடுகளை இதர மாடுகளிலிருந்து தனியே வந்து கட்டி வைக்கணும் சரிங்களா. அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்ட மாடுகளுடைய கால் மற்றும் வாய்ப்பகுதியை பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை வந்து 1% எடுத்து தண்ணியில் கலந்து அது பாதிக்கப்பட்ட இடங்கள் இருக்கு இல்லையா, அதாவது மூக்கு, வாய், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மடி, அதுக்கப்புறம் கால், இந்த 4 இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 3-4 டைம் வரைக்கும் கழுவி விடணும். அதுக்கடுத்தது புண்கள் மீது கிளிசரின் தடவுதல், தகுதி வாய்ந்த கால்நடை மருத்துவரை ஆலோசனை அவர்கிட்ட ஆலோசனை பெற்று இதற்கான வழிமுறைகளை நீங்கள் கடைப்பிடிக்கிறது மிக்க நல்லது. கடைசியாக நம்ம இந்த நோயை கட்டுப்படுத்துறதுக்கான முறைகள் என்னென்னு பார்க்க போகிறோம். அதில் 10 முறைகள் இருக்குது.
இந்த 10 வழிமுறைகளையும் உங்களுக்காக நான் ஸ்க்ரீன்ஷாட்டாக ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கங்க நண்பர்களே. அதுவும் இல்லாமல் இத்தனை நேரம் நான் உங்களுக்கு பகிர்ந்துட்ட இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க தகவல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா TNAU அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, அவங்க கொடுத்த தகவல் ப்ளஸ் வந்து கால்நடை மருத்துவர்கள் கொடுத்த தகவல் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷனில் இதை பற்றின தகவலை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ப்ளஸ் இதில் வந்த தகவலில் எந்த தகவலும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.